sunt adunat în altă, cum îi bădă iau pentru oameni, când vreau cel cu mânghii, e subiectul în continuare, între igual tânăre, vorbim să-i vădă la rede, între igual rechitre. De trebuie de la ne sunt noi, dar trebuie să vădă la rede. Bun, cum se cădă, mai bine vor doma. Aleluia! Aleluia! Mai să luăm. Am văzut la anunții, n-am pătit bun, am văzut să gândă trânte, பத்தாவது வசனத்தை நேராய் உடைய சுதையை திரும்புவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் அதோடைய வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். நீரே தேவன் உம்முடைய நல்ல ஆவி எனக்கு செம்மையான வழியிலே நடத்துவாராக. நடத்துவார் உறுதிப்பாடு உள்ளவர் என்ன செய்வாங்க? நிரூபம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. செஞ்சு பார்த்துக்கமா கர்த்தருக்கு பிரியமானது எது கேட்கிறோம் கர்த்தாவே? அது சோதித்து பார்க்கும்படியா இங்க வந்து ஒரு தருணத்தை கூட சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. சற்று வாசிப்போம். கொலுசியிருக்கின்ற 11வது அதிகாரம் 19வது வசனம் அறிவில் விருத்தி அடைந்து வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் வேண்டுதல் செய்கிறேன். இப்போது காரியம் சொல்லப்படுகிறது. எது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று 5 காரியங்கள் மிக சுருக்க சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகின்றேன். முதலாவது காரியம், 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், சத்தத்திற்கு கீழ்ப்படுவதற்கு பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கிடாக்களின் இடத்தை பார்க்கிறோம், செவி கொடுத்தலே உத்தமம். தெல்ல தெளிவா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதே என்னதான் முதலாவது பிரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் தான். அதான் நான் சாமியில் சொன்ன கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனப்படிகள் கர்த்தருக்கு பிரியமான.
என்னதான் அவர் கர்த்தர் ஆராதிச்சாலும் சோதனம் பண்ணினாலும் எல்லாம் பண்றோம், ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்படியாமல் போகமாட்டார். அது கர்த்தருக்கு பிரியமற்றதான காரியமாய் காணப்படுகிறது. கீழ்படுகிறவனாய் காணப்படுகிறார். போய் யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்டத்தானாகிய சவுல் செஞ்சிட்டு இப்படிப்பட்டதான ஒரு மனிதனாய் காணப்படுகிறானே, என்ன செய்யறான் அவன்? கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தர் சொன்னதான வார்த்தைகளுக்கு கர்த்தருடைய சத்தத்தின் கீழ்படுகிறவனாய் அவன் செய்தவனால ஒரு விடுதலையை காண முடிகின்றதாய் பார்க்கின்றோம். உதாரணத்தை கூட வாசிக்கலாம். அப்போ சொல்லுங்க, 8வது அதிகாரத்துல 26-27 வசனம். இந்த கர்த்தருடைய தூதன் நீ எழுந்து தெற்கு முகமாய் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறோம்.
குமாரன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேண்டும் பிரியமோ, அவர் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியமென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமானது காரியம் என்னவென்றால், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு என்ன செய்வா திரும்புவது, கர்த்தருக்கு நேராய் திரும்புவது கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. மேலாம் வசிப்போம், ஆனால் 21வது வசனத்தில் இருந்து விரும்பி எல்லாவற்றையும் விட்டு திரும்புவானால் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறது. முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய சத்தத்தில் கீழ்படிவது கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவது, துன்மார்க்கன் வழியை விட்டு கர்த்தருக்கு திரும்புவானால் அது கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது. மூன்றாவது காரியம், நாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம், அவர்களுடைய அநேக சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாக நாம் ஆவிக்குரியவர்களாக காணப்படுகின்றதாக நாம் மற்றவர்களை பார்க்கின்றோம். பன்னிரண்டாவது அதிகாரம் 1வது வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் 23
இரண்டாவது காரியம் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு
விளைக்கும் காணப்படுவான் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. மூன்றாவது காரியம், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. எனவே இந்த காரியங்களை கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை வாழ்க்கையிலிருந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டு கர்த்தருடன் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற எது உள்ளதாய் காணப்படும். எனவே நம் அனுதின உகத்தாவே போது பிரியமாய் வாழ போதித்தவர்கள் இசமையான பாதையை நடத்து காட்டவரை நீரே ஆண்டவராய் எனக்கு காணப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தர் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்துடுவார்கள்.